அனைவருக்கும் வணக்கம். நாடி என்பதன் பொருள் பல தன்மைகளை உள்ளடக்கியது. ஒரு சக்தி அல்லது ஆற்றல் செல்லும் பாதையை மற்றும் அதன் தொகுப்பை நாம் நாடி என்று புரிந்து கொள்வோம். யோக உடலியல் கோட்பாடுகளில் ஒரு மனித உடலின் இடதுபுறம் செயல்படக்கூடிய சக்திகளின் தொகுப்பை, அதனுடைய பாதைகளை இடநாடி அல்லது இடது நாடி என்றும், அதேபோல வலது பக்கத்தின் ஆற்றல் பாதைகளின் தொகுப்பை வலது நாடி அல்லது பிங்கல நாடி என்றும், உடலின் மத்திய கோட்டில் செயல்படக்கூடிய ஆற்றல் பாதையை நடுநாடி அல்லது சுஷும்ன நாடி என்றும் சொல்வோம். இந்த மூன்று நாடிகளிலும் ஓடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் பாய்ந்தோட வேண்டும். அவ்வாறு நிகழ்ந்தால் மட்டுமே இடது பக்கமும் வலது பக்கமும் உள்ள நம்முடைய முக்கிய உள்ளுறுப்புகளுக்கு தேவையான சக்திகள் சரியான முறையில் வழங்கப்பட்டு நம்முடைய உடல் இயக்கமும் மன இயக்கமும் நல்ல முறையில் நடைபெற முடியும். ஆனால் நம்முடைய உடலின் சக்தி ஓட்டத்திலே தடைகள் ஏற்படும் போது நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கான சக்தி வழங்கப்படுவதில் பற்றாக்குறைகள் ஏற்பட்டு நமக்கு பலவிதமான குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அவ்வாறு சக்தி ஓட்டங்களில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை நாம் கழிவுகள் என்று சொல்லுகின்றோம். அந்த கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய செயலை சுத்தி என்று சொல்வார்கள். ஆக நம்முடைய நாடிகளில் பாயும் சக்தி ஓட்டத்திலே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகளை நீக்கும் செயல்முறையை நாம் நாடி சுத்தி என்று சொல்லுகின்றோம். இந்த நாடி சுத்தி செயல்முறையை பல வழிகளில் நாம் செய்ய முடியும். கழிவுகளை நீக்கி உடலின் சக்தி ஓட்டங்களை சரி செய்யக்கூடிய அக்குபங்சர் மருத்துவ முறையும் ஒரு வகையில் நாடி சுத்தி செயல்முறை தான். அக்குபங்சர் என்பது ஒரு மருத்துவ வழிமுறை, அனைவராலும் அதனை செய்ய முடியாது. ஆனால் நாம் இங்கே புரிந்து கொள்ளியிருப்பது சுவாசத்தின் மூலமாக, அதனை ஒரு பயிற்சியாக செய்வதன் மூலமாக நம்முடைய நாடிகளை சுத்தம் செய்ய உதவக்கூடிய ஒரு எளிய பயிற்சி முறையை, அதனை நாம் நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்வோம். பிராணாயாமம் என்றால் பிராணன் அல்லது மூச்சின் மீதான கட்டுப்பாடு மற்றும் ஆளுமை என்று பொருள். பொதுவாக நாம் சுவாசிக்கும் போது காற்றானது நம்முடைய மூக்கின் வழியாக உட்புகுந்து நம்முடைய சுவாச குழாய் மூலமாக பயணித்து வலதுபுறமும் இடதுபுறமும் உள்ள நம்முடைய நுரையீரல்களுக்குள் சமமாக மற்றும் முழுமையாக நிறைய வேண்டும். பின் அங்கிருந்து கழிவு காற்றை எடுத்துக்கொண்டு அதே பயணப்பாதையில் அந்த காற்றானது முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இதைத்தான் ஒரு ஆரோக்கியமான மற்றும் சமநிலைத்தன்மை வாய்ந்த சுவாசம் என்று சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய உடல் அசைவுகள், மனநிலைகள், எண்ண ஓட்டங்கள், உணவு முறைகள், தட்பவெப்ப சூழல்கள் போன்றவற்றிலே இயற்கைக்கு முரண்பட்ட தன்மைகள் உருவாகும் போது நாம் முன்னர் சொன்ன அந்த சமநிலைத்தன்மை நிறைந்த ஆரோக்கியமான சுவாசம் நமக்குள்ளே நிகழ்வதில் குறைபாடுகள் உருவாகும். உதாரணத்திற்கு நாம் ஏதோ ஒரு காரணத்தால் கோபமான மனநிலையில் இருக்கின்றோம் என்றால் அப்போது நம்முடைய சுவாசமானது நம்முடைய வலது பக்கத்தில் அதிகமாக இருக்கும். நம்முடைய வலது புறத்தை சூரிய நாடி அல்லது வெப்ப நாடி என்று சொல்வார்கள். சூரிய நாடி அதிகமாகின்றது என்றாலே நம்முடைய இடது நாடியான சந்திர நாடி குறைவாகின்றது என்றுதான் பொருள். சந்திர நாடி என்பது குளிர்ச்சித்தன்மையை கொண்டது. நாம் கோபமாக இருக்கும்போது நம்முடைய உடல் உஷ்ணமடைவதற்கு காரணம் நம்முடைய சுவாசத்தில் நிகழக்கூடிய இந்த சமநிலை மாறுபாடு தான் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய சுவாசத்தில் சமநிலைத்தன்மை நிலவும் போதுதான் வெப்ப நாடியான சூரிய நாடிக்கும் குளிர்ச்சி நாடியான சந்திர நாடிக்கும் இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய உடலின் பஞ்சபூத சக்தி ஓட்டங்களிலே தடையற்ற ஒரு சக்தி பாய்ச்சலை ஏற்படுத்த முடியும். அதே நேரத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய உடல் அசைவுகள், எண்ண ஓட்டங்கள், அதைத் தொடர்ந்த நம்முடைய மனநிலைகள், உணவு முறைகள் ஆகியவற்றிலே நாம் எப்போதுமே சரியான ஒரு போக்கை கடைபிடிக்க முடிவதில்லை. எங்காவது ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விடுகிறது. எனவே அவைகளால் நம்முடைய சுவாசத்தில் ஏற்படும் சமநிலை பாதிப்புகளை சரி செய்ய ஒரு சுவாச பயிற்சியை கற்றுக்கொண்டு அதனை கடைபிடிப்பது நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது. நாடி சுத்தி பிராணாயாமத்தை தொடர்ச்சியாக நாம் பயிற்சி செய்து வரும்போது நம்முடைய சுவாசமானது சமநிலைப்படும். சுவாசம் சமநிலைப்படுவதால் எண்ணங்கள் சமநிலைப்படும். அதாவது நம்முடைய எண்ணங்களின் மீது நமக்கு ஒரு கட்டுப்பாடும் ஆளுமையும் ஏற்படும். இதைத் தொடர்ந்து நம்முடைய மனம் அமைதியடையும். அமைதியான மனமானது இயல்பாகவே சுவாசத்தை சமநிலையில் தான் வைத்திருக்கும். சுவாசமும் மனமும் ஒன்றுக்கொன்று மாறி மாறி உறுதுணையாய் இருக்கக்கூடிய தன்மையை உடையவை. அந்த இருவழி உறவை நாடி சுத்தி பிராணாயாமம் செய்வதன் மூலமாக நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும்.
இந்த நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சியை எப்படி செய்வது என்பதை அடுத்த பதிவிலே நாம் விளக்கமாக அறிந்து கொள்வோம்.